வீட்டுல குடி இருக்கிற கண்ணையனை நம்பி பொண்ணி வேற தனியா விட்டுட்டோம். அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, இங்க ஏதாவது பாத்துட்டு போனோம். இருந்தாலும் பொன்னியே கூப்பிட்டு கேட்டுக்கலாம். பொன்னி பொன்னி நீ நேத்து எங்க மாமா போன? நீ இல்லாம நான் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? அது ஒண்ணு இல்ல பொண்ணு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்காக ஒரு அரப்பவும் நகையாவது எடுக்கலாம்னு போய் சந்தையில காய்கறி எல்லாம் வித்துட்டு வந்தேன். காய்கறி விக்க போனியா? ஆமா பொண்ணு. ஐயோ, இத கேக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன மாமா காய்கறி வித்த? பொண்ணே, சித்திரை மாசம் நல்ல வெயில் காலம், ஒரு காய்கறி கூட கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சந்தை சந்தையா போய் முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் வித்தனா பாத்துக்கோ. ஏமாமா, முருங்கைக்காய் எப்படி இருந்துச்சு? முருங்கைக்காய் ஒவ்வொன்னு எம்பரத்தை விட பெருசு, என் கைய விட பெருசுன்னு பொண்ணி தூக்க கூட முடியல பொண்ணி. ஆமா பொண்ணி. சரி, முட்டைக்கோசு எப்படி இருந்துச்சு? முட்டைக்கோசா உங்களதை விட பெருசு. என்ன ஐயோ, கொண்டை தொண்ணு பொண்ணி தானே பார்த்த? ஏ பொண்ணி, நம்ம ரெண்டு பேரும் ஜோடி போறது நல்லா இருக்குதுன்னு எங்க அத்தை உள்ள காயத்திரி புண்டக்கா பக்கத்து வீடு குழந்தைக்கெல்லாம் கூட சொல்லிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும் தானே? இதெல்லாம் மனத்தனமான கேள்வி கேக்குற. நமக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்குமா? மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன? சிங்கம் புலி கரடியா பிறக்கும். கேள்வி கேட்டப்போ, ஐயோ பொண்ணு, விக்னேஷ் கிரியாட ஆம்பளை பாருங்க அழகா வேணுமா, இல்ல பக்கத்து வீட்டு பவினா வாட்ட கியூட்டா ஒரு பேபி வேணுமான்னு கேட்டேன். போச்சுக்கிறியா? எனக்கு முதல்ல ஒரு நாலு பையன், அப்புறமா ஒரு மூணு புள்ள, அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு புள்ள. ஏன்னா கடைசி காலத்துல பையன் தானே கஞ்சி ஊத்துவான். கூறு கேட்டேன், எட்டு போட பாத்துக்கல சும்மா தான் பார்த்துருக்கேன். நான் சம்பாரிச்சு ஒரு போட்டிருக்கிறேன், இன்னும் பத்து பேர்த்து அதுக்கே வேண்டி சம்பாரிச்சு போறவன். நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி கோவிக்கிற? அதுக்கு இல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணலாம், ஆனா அந்த கருவாய் பையன் நினைச்சா ஒரு ஓரமா திக்கு திக்குன்னு வலிக்குது. அதுக்கு என்னம்மா பண்றது? அதுக்கு அதனாலதான் பாதியிலே போயிட்டான். அது பொண்டாடி விட்டு போன ஒரு சொகை இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியாது. சரி மாமா, அப்படியே பண்ணிக்கலாம். சரி பொண்ணு. ஏ பொண்ணு, இது ரொம்ப கேக்கல மறந்துட்டே. மாமா இங்க வா, நீ ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று கொடுக்கல, போலீஸ்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாமா. அடி பொண்ணு, குழந்தை பேக்கலாம் எனக்கு ஆசை, ஆனா வயசான காலத்துக்கு அதுல ஆகாது. மத்த பிள்ளையெல்லாம் பேக்க முடியாது, சேர்த்து முட்டு போடுவேன். நீ கேட்டதுக்கு தானே நான் பதில் சொன்னேன், என்ன எதுக்கு அடிக்கு வர? ஐயோ பொண்ணு, நீ போச்சுக்காத, பொம்பளைகளை கை வச்சாலே இது ஒரு பஞ்சாயத்து தப்பா. ஆ உன வீதி வீதியா கொண்டு நம்ம ஊர்ல இப்படி எதாவது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி எல்லாம் சொல்லிடாத. மெயினா இன்னொரு கண்டிஷன், போலீஸ் பந்த பேசுக்கு வந்திருக்குது, போட்டு கிட்ட கொடுத்துறாங்க, உள்ள ஓட்டு நுழைச்சிடுவாங்க. நீ தெரிஞ்சா சரி, போலாமா? போலாம் பொண்ணு, ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறோம், ஒரு பாட்டை கேட்டு போட்டு ஆடிட்டு போலாமா? சரி பொண்ணு.